எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன். அதுக்கு ஸ்டவ் பத்தி வச்சுக்கோங்க, ஒரு pan வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல பட்டர் சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதல சேர்த்துங்க. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாவும் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. 1 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் போடுங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 3 தக்காளி நல்ல ஜார்ல அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா, அதையும் சேர்த்துருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா குக்க ஆகட்டும். தக்காளி கொஞ்சம் குக்க ஆயிட்டு இனிமே மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 5 முந்திரி பருப்பு, 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி 15 நிமிஷம் ஊற வச்சிட்டு ஜார்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. பன்னீர் வந்து நல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துங்க. ஒரு 5 நிமிஷம் போல இது நல்லா குக்க ஆகட்டும். மூடி போட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்துருங்க. அது கூடவே இது வெந்தய கீரை இருக்குங்களா, அது காஞ்சது, இந்த இலைகளை நடு பகுதியில் கையில் வச்சுட்டு நல்ல தேய்ச்சிட்டு சேர்த்துருங்க. இது சேர்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டாக வரும். கடைசியாக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி. இப்போ நம்முடைய பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், வீட் கார்லிக் நான் அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீட் கார்லிக் நான் ஏற்கனவே நான் ரெசிபி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, மேலே கார்டில் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.